வியூவர்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டில் ஸ்டூடெண்ட் டைம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ ஸ்டேட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஃபோரில் தான் மேக் பண்ண போகிறோம் ஆனால் போர்ட்ரேட்ல லேண்ட்ஸ்கேப்பில் ஸோ ஃபஸ்ட்டு லே அவுட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷனில் லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் லேண்ட்ஸ்கேப்க்கு மாறிடுச்சு இதில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்பில் போயிடுங்க அதில் டேபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நமக்கு தேவையான டேபிள் இல்லைன்னா கீழே இருக்கிற இன்சர்ட் டேபிள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான காலம்ஸ் நயன் ரோஸ் நயன் ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் இன்சர்ட் ஆகிடுச்சி இந்த பாக்ஸ் மேலே ஆரோ மார்க் வச்சிங்கன்னா மாதிரி மாறும் இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணி இதை இந்த மாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு லே அவுட்டில் போயிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட் மாறிடுச்சு எல்லா டேபிளுக்கும் இப்போ மேலே இருக்கிற ஃபஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக செலெக்ட் பண்ணிவிட்டு லே அவுட்டில் மெர்ச் செல்ஸ் கொடுத்துருங்க இப்போ எல்லாமே மெர்ஜ் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் அப்படின்னு ஹெட்டிங் டைப் பண்ணுறேன் அண்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போய்ட்டு போல்டு அப்ளை பண்ணுறேன் சைஸும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிற ரோவையும் நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம மர்ச் பண்ணிக்கலாம் லே அவுட்டில் போய்ட்டு மர்ச் செல்ஸ் கொடுத்துக்கிறேன் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கிளாஸ் டென்த் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் இதுக்கும் நம்ம போல்டு அப்ளை பண்ணிக்கலாம் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதில் தேவையான ஃபாண்ட் ஸ்டைலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் காலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு போல்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் சைஸும் நான் டுவெல் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் டேஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மண்டே அடுத்த செல்ல டியூஸ்டே அடுத்த செல்ல வெட்னஸ்டே அண்ட் அடுத்த செல்லில் தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இந்த மாதிரி டேஸ் இதில் டைப் பண்ணிட்டேன் அண்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்டின் ஓகே ஸோ இதுக்கும் போல்டு அப்ளை பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் அகைன் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேர்ட் அகைன் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கலாம் லே அவுட்டில் போயிட்டு மர்ஜ் செல்ஸ் கொடுத்துருங்க இதில் பிரேக் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஒரு ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணிக்கிறேன் அண்ட் இதோட டேரெக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ லே அவுட்டில் டைரக்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட டேரெக்ஷன் மாறிடுச்சு அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறதுல ஃபிஃப்த் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிக்ஸ்த் அண்ட் செவன்த் அண்ட் இந்த செல்ஸில் தான் நம்ம சப்ஜெக்ட் டைப் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரே சப்ஜெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே ஃபஸ்ட் பீரியட் தமிழ் அண்ட் இதுக்கு நம்ம போல்டு அப்ளை பண்ணிக்கலாம் சைஸ் தேவைன்னா இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி இதுக்கும் நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் மீதி எல்லாம் செல்லும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்டீன் சைஸ் கொடுத்துக்கிறேன் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா லேஅவுட் டேப்ல போய்ட்டு மெர்சல்ஸ் கொடுத்துக்கிறேன் ஏன்னா செகண்டும் நமக்கு எப்போவும் ஒரே பீரியட் தான் ஸோ இங்கிலீஷ் இதுக்கும் நம்ம போல்ட் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்ஷனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லே அவுட்டில் டேரெக்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ண பண்ண சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த டேரெக்ஷன் ஓகே மீதி இருக்க சப்ஜெக்ட் எல்லாமே ஷஃப்லாக இருக்கணும் ஸோ தேர்ட் மேக்ஸ் டேப் பிரஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிஃப்த்து பீரியட் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் சிக்ஸ்த் கம்ப்யூட்டர் செவன்த்து பார்த்தீங்கன்னா பிடி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்கிற ரோலை மட்டும் அண்ட் இந்த ஃபிஃப்த் சிக்ஸ்த்து செவன்த் இது ரெண்டும் மாறி மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் பிடிஏ காப்பி பண்ணிவிட்டு சிக்ஸ்த்து பீரியட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் அடுத்து செவன்த் அகைன் சிக்ஸ்த் செவன்த் சிக்ஸ்த் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் இப்போ கம்ப்யூட்டரும் அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு செவன்த் சிக்ஸ்த் செவன்த் சிக்ஸ்த் செவன்த் இந்த மாதிரி பேஸ் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கடைசி ரெண்டுத்தில் டெய்லி வரும் ஸோ அதை அங்கே பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ கெமிஸ்ட்ரியை காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோர்த் தேர்டு ஃபிஃப்த் ஃபோர்த் தேர்டு இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து இருக்கிற ஃபிசிக்ஸே நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம் தேர்டு ஃபிஃப்த் ஃபோர்த் அகைன் ஃபிஃப்த் ஃபோர்த் இப்போ ஃபஸ்ட் இருக்கிற மேக்ஸை மீதி இருக்கிற எம்டி செல்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் தேர்ட் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சப்ஜெக்ட் காமன் ஆனது ஸோ மீதி இருக்கிற சப்ஜெக்டில் நம்ம ஷஃபிள் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கலர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மேலே இருக்கிற டைம் டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் டிசைன் டேபிளை போங்க அதில் ஷேடிங் இதில் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற கிளாஸ் இதையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடிங்கில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே இருக்கிற டேஸ்க்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடிங்கில் போய்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒன் டு ஃபோர்த் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபிஃப்த் டு செவன்த் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் அவ்வளோதான் நம்ம டைம் டேபிளை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில் கண்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்